வெல்கம் டு மை சேனல் சுமதி கிரியேஷன்ஸ். இதில் பாருங்கள், பாபின் நூல். அடியில் பாபின் கேஸில் சிக்கிக்கிட்டு உருண்டையாக சிக்கிக்கும், அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கிளாத்தில் நல்லா டைட்டாக நூல் சிக்கிக்கிச்சு, அதை நான் சரி பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹோப்பை வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு கொடுத்து எடுத்துடணும் வெளியில் ஹோப்பை. இப்போ ஹோப்பை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இடத்துல தான் நூல் சிக்கியிருந்தது. ஹோப்பை எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு பாருங்கள், இதோ அந்த சென்டரில் எல்லோ கலர் கோல்டன் கலர் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பாபின் நூல் சிக்கினது. இப்போ அதை நான் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு கழட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், டைட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே டைட்டாக இருக்கு போல், நூல் ஃபுல்லாக இருக்குது. இதை நான் கழட்டி எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இப்போ நான் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், அதை அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டேன். பாருங்கள், எவ்வளோ நூல் சிக்கி இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா உருண்டையாக கோல்டன் கலரில் தெரியுது. பாருங்கள், இவ்வளோ நூல் சிக்கி இருக்குது, குமிழ் போல் வந்திருக்க நூல். இதை நம்ம கொஞ்சமாக வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் அங்கங்கே குட்டி குட்டியாக நூல் சிக்கியிருக்கு, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், பாபின் கேஸை அலங்காமல் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபுல்லாக நூல் குட்டி குட்டியாக பிசுறு பிசுறாக இருக்கும், அது அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே ப்ரெஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இதோ பாருங்கள், திரும்பி கோல்டன் கலர் ஒரு இடத்துல சிக்கியிருக்கு, இது அங்கங்கே சிக்கியிருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணி எடுத்து, அதனால தான் நான் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். பாபின் கேஸ் நகர்ந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதனால் ரிட்டன் நான் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. அது இன்னும் ஃபுல்லாக நிறைய சிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் அப்படியே தையல் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிக்கின உடனே டக்குன்னு மிஷினை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக சிக்கிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும், சரிங்களா? பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாபின் இது எடுத்தோம் இல்லையா, அந்த பாபினை நான் இப்போ போடுறேன். பாருங்கள், பாபினை செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் கொடுத்து உள்ளே எடுக்கிறேன். பாபின் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், ஆனால் பிளேட் இருக்குது, அதுவே கட் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறத த்ரெட்டு வச்சு நான் ஃபுல்லாக பாருங்கள், இப்போ அதில் நீண்டில் நூல் கோர்த்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ திரும்பி தையல் வந்துருக்கு பார்க்கலாம். ஹூப்பை செட் பண்ணுறேன். பாருங்கள், பல கரெக்டாக டிசைன் மாறாமல் அதே இடத்துல வந்திருக்கோம். நம்ம ஹூப் அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக டைட் கொடுத்து, நல்லா டைட் கொடுத்துட்டு ஹூப்பை செட் பண்ணிவிட்டு, சைடில் கிளிப்பு போடாமல் இருந்தால் கூட நூல் சுத்தும். ஸோ கிளாத்து துணி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லைட்டாக துணி லூஸ் இருந்தாலும் அப்படி தான். பாருங்கள், இது தையல்
பாருங்க, எக்ஸ் ஒய் கரெக்டாக தான் இருக்குது 0 0ல். பாருங்க, இப்போது இந்த ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்ஜஸ்டில் போயிட்டு அந்த இதில் இது கத்திரிக்கோள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கட் கொடுக்கறது. இது மேலே பாருங்கள், அந்த பட்டனில் நம்ம இன்னும் தையல் கம்மி பண்ணிகிட்டே வரணும். 0 8 கொடுத்துருக்கேன், இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இது ஏன் அப்படின்னா, அந்த தையல் போடுறோம் இல்லையா பாபின் ஒயிட் கலரு, அது மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதை பண்ணிட்டோம். அப்படின்னா நம்ம ஸ்டிச் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தையல் நீட்டாக வரும். ஓகே பாருங்கள், இப்போ தையல் நல்லா கிளியராக வருது. நூல் சிக்கலை இதே போல் தான் ஒவ்வொரு முறையும் நூல் சிக்கிச்சு அப்படின்னா நம்ம இதை அப்படியே அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு கிளியர் பண்ணி மிஷினை ரன் பண்ணணும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.